வேக்யூம் கிளீனர் எப்படி ஈஸியா வீட்லயே பண்ணலான்றதான் பார்க்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சென்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இதுல வந்து சிபியு கூலிங் ஃபேன் தான் யூஸ் பண்ண போறேன். 12 volts சிபியு கூலிங் ஃபேன், அது கனெக்ட் பண்றதுக்கு 12 volts ஃபீமேல் போர்ட், அதை கனெக்ட் பண்ணி தான் இதை செட்டப் பண்ண போறேன். இப்போ நான் அந்த ஃபேனை வந்து பின்னாடி செட் பண்றதுக்கு முன்னாடி அது சென்டரா கட் பண்ணல, அதுல வந்து ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி ஒன்று வைக்கணும். அப்பதான் வந்து நம்ம வேக்யூம் கிளீனர் இன்ஹேல் பண்ணும்போது எந்த ஒரு இதுமே வந்து ஃபேன்ல வந்து மாட்டாது. இந்த மாதிரி சின்னதா இருக்க ஃபென்சிங் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்ல ஏதாவது கிளாத் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஆனா டைட்டா முடிக்கோங்க. பின்னாடி நான் வச்சிருக்க ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபேனை ஃபிட் பண்ணி ஃபேன் கூட முன்னாடியே வந்து 12 volts ஃபீமேல் போட்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருவேன். அப்போதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை நல்லா க்ளூ கன்னை வச்சு அரெஸ்ட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் அதோட ஒர்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து க்ளூ கன்னை வச்சு ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அது கூட வந்து 12 volts ஃபீமேல் போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 12 volts ஃபீமேல் போர்ட் கூட 12 volts அடாப்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது பாதி போர்ஷன் மேலே தான், இன்னும் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் மேலே இருக்குது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க ஒரு பைப் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அதை செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அந்த பைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பைப் வந்து உள்ளே ஃபிட் பண்ணிவிடுவேன். கூலிங் ஃபேன் அப்புறம் இந்த ஃபீமேல் போர்ட்லாம் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நீங்கள் இதை ட்ரை பண்ண போறீங்கன்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்களும் மறக்காம வாங்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம பைப் ஃபிட் பண்ணியாச்சு. இதை எம்சில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லையும் க்ளோஸ் பண்ணணும், பேக்லையும் க்ளோஸ் பண்ணணும். நல்லா வச்சு பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours காய விட்டோன்னா நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆகிடும். நம்ம ஆல்ரெடி பேக் போர்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட வேக்யூம் கிளீனர் ரெடி. இப்போ 2 hours காஞ்சவுடனே நம்ம வேக்யூம் கிளீனரை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு, நம்ம வேக்யூம் கிளீனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபீமேல் போர்ட் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடாப்டர் ஆன் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். வாவ், நம்மளோட வேக்யூம் கிளீனர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம சென்டரில் வச்சிருந்த ஃபென்சிங் ஃபேனுக்கு போகாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த குப்பையை எடுத்தாலுமே சரி அது முன்னாடியே இருக்கும், நம்ம திருப்பி எடுத்து போட்டுட்டு நம்ம இடத்த க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.